Hello students, welcome back to second part of unit 2 video. So last video la nama kinematics na enna coordinate system na enna motion odaye various types enna idellame paathom. Innikku konjam advanced ah nama motion pathi padikalam. Welcome to the video. So idhu varaikku nama paathadala vandu motion paathirukom. Oru porul oru edathil irundhu innoru edathukku nagandhu pogudhu. Okay va? So அது என்னென்ன விதத்தில் நகரும் என்னென்ன டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ஸ்கேலார் வெக்டர். இந்த ரெண்டு வார்த்தைகள் சில பேர் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், இல்லைன்னா திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கேலார் அப்படின்னா மேக்னிட்யூட் அப்படின்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்டர் அப்படின்னா மேக்னிட்யூட் ப்ளஸ் டைரக்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கேலார் வெக்டார் அப்படின்றது இந்த மோஷனை சம்மந்தப்பட்ட ரெண்டு அடிப்படை வார்த்தைகள். ஓகேவா? ஸ்கேலார் அப்படின்றது எப்போ சொல்லுவோன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதுக்கு டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அது மேக்னிட்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம தோராயமாக சொல்லலாம். ஓகே, நம்ம அதுக்குன்னு ஒரு அது டைரக்ஷன் கிடையாது. ஓகேவா? டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸுன்றது எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். மாஸ் அப்படின்றது அதே மாதிரி தான். டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் இந்த டைரக்ஷனில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். டெம்பரேச்சர் அப்படின்றது பொதுவான ஒரு பண்பு, அவ்வளோதான். ஸ்பீடு அப்படின்றது தான், எனர்ஜியாக தான். எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேக்னிட்யூட் மட்டும் இருக்கோ அதுக்கு பேர் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே சமயத்தில் மேக்னிட்யூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது, அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்வாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு எர்த் குவேக் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எர்த் குவேக் அப்படின்றது இந்த திசையில் தான் வருதுன்னு கிடையாது, எல்லா திசையிலையுமே அது பரவ ஆரம்பிக்கும். ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் எடுத்துக்கலாம், அது எல்லா டைரக்ஷன்லேயுமே அது பரவும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திசை கிடையாது. அதுக்கு மேக்னிட்யூட் அதாவது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் கிடையாது. ஸோ டைரக்ஷன் இல்லாதெல்லாம் ஸ்கேலர்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு டைரக்ஷனும் இருக்குது, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அது வெக்டார்னு சொல்லுவாங்க. நம்ம கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும், அது எவ்வளோ பவர்ஃபுல் எவ்வளோ எந்த திசையில் போகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாமே வெக்டாரில் வந்துடும். உதாரணத்துக்கு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். நான் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்க போகிறேன்றது எனக்கு தெரியும், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன்றதும் எனக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டியில் வரும். ஸோ ஸ்கேலாருக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் வெக்டாருக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேலார்னால் நம்ம என்ன சொல்லணும், ஸ்கேலாராக பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கோ. பவர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதுக்கான டைரக்ஷன் கிடையாது. இங்கே பவரும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ட்ராயிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, பவர் அப்படின்றது ஒரு லைன், அந்த லைன் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கும். இந்த லைனு கூட ஒரு ஆரோ மார்க்கும் போட்டாங்கன்னா, ஒரு ஆரோவும் போட்டாங்கன்னா இது வந்துட்டு மேக்னிட்யூட் ப்ளஸ் டைரக்ஷன். மேக்னிட்யூட் எதை குறிக்குது, லென்த் ஆஃப் அ லைனை குறிக்குது. ஆரோ மார்க் போட்டால் அது வெக்டராக மாறுது. இந்த லென்த் ஆஃப் அ லைன் இந்த மொத்த டயக்ராமுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வெக்டர் டயக்ராம் இது. வெக்டர் டயக்ராமில் ஆரோ மார்க் மட்டும் நீ மறந்துட்டீங்கன்னா அது ஸ்கேலராக இருக்கும், இல்லைன்னா மேக்னிட்யூட் மட்டும் குறிக்கும். ஆரோ மார்க்கோடு சேர்த்து போட்டிங்கன்னா அதை வந்துட்டு வெக்டராக குறிக்கும். ஸோ இதில் பார்க்குறப்ப ஒரு மேக்னிட்யூட் மட்டும் எப்படி குறிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டை இந்த மாதிரி ரெண்டு லைன்குள்ளார போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டிங்கன்னா இது வந்து உனக்கு ஒரு மேக்னிட்யூட்டை குறிக்கும். இல்லை சிம்பிளாக அதோடைய வேல்யூ மட்டும் எழுதினாலும் அது மேக்னிட்யூடை கொடுக்கும். மேக்னிட்யூடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் வந்து நாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேக்னிட்யூட் நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு இன்னொரு டைரக்ஷன் கிடையாது. டைரக்ஷன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், இந்த ஆரோ மார்க்கில் வந்து இந்த ஆரோவை அழிச்சிடு. ஸோ இப்போ இந்த லைன் தான் உன்னுடைய மேக்னிட்யூட். ஓகே, அந்த மேக்னிட்யூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த லைனுக்கு ஒருவேளை ஏன்னு பேர் இருந்துச்சுன்னா நீ வந்து ஏ ஆரோ மார்க் மேலே போட்டு லைனில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஏ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இது மேக்னிட்யூடுக்கு. இந்த வெக்டர் வெக்டர் அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம், இட் ஹாஸ் போத் டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் மேக்னிட்யூட். இந்த வெக்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது.
ஒன்று வந்து ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு வெக்டர்ஸ், அதாவது ரெண்டு திங்ஸ், டூ திங்ஸ் விச் கோஸ் இன் சேம் டைரக்ஷன் அண்ட் வித் சேம் மேக்னிடியூட், அது வந்து ஈக்குவல் வெக்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டு கார் இருக்குது, ரெண்டு காரும் வந்து ஒரே வேகத்தில் போகுது, நெக் டு நெக் போகுதுன்னா அது வந்துட்டு உனக்கு, அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்லையும் போச்சுன்னா அது வந்துட்டு உன்னுடைய ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலினியர் வெக்டர், கோலினியர் வெக்டர்னால் என்னென்னா அது ரெண்டும் ஒரே லைனில் போகும், அதாவது வந்து அது ஆப்போசிட் அந்த டைரக்ஷனில் கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடு இருக்குன்னா இங்கேருந்து ஒரு கார் இந்த டைரக்ஷனில் போகுது, இங்கேருந்து ஒரு கார் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இது வந்து உனக்கு கோலினியர் வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் சேம் டைரக்ஷன்லேயும் போகலாம், ஓகே, இல்லைனா ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் போகலாம், இல்லை வந்துட்டு ஆமாம் இந்த ரெண்டு ரெண்டு டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ சேம் டைரக்ஷனில் போகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரெண்டுக்கும் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் போகுது, ஒரே ரோட்டில் போகுதுன்றப்ப அதோடைய ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். அதே சமயத்தில் ஆப்போசிட் சைடில் போடுறப்ப இதோடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். இந்த 180 டிகிரிக்கு தான் அவங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ஆன்டி பேரலல் வெக்டர்னு சொல்கிறாங்க. அது பேரலலாக போகுது பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. பேரலலாக போச்சுன்னா அது வந்து உன்னுடைய நார்மல் வெக்டர், பேரலல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோலினியரில் ரெண்டு பிரிவு தான், பேரலல் வெக்டர், ஆன்டி பேரலல் வெக்டர். கோலினியர் வெக்டர்ஸ் ஆர் தோஸ் விச் ஆக்ட் அலாங் சேம் லைன், ஒரே லைனில் போகிறது கோலினியர்னு சொல்கிறான். அதுக்கு ரெண்டு டைப் சொல்கிறான், ஒன்று பேரலல் சொல்கிறான், ஒன்று ஆன்டி பேரலல் சொல்கிறான். பேரலல்னா இட் கோஸ் இன் த சேம் டைரக்ஷன் அண்ட் த சேம் லைன், ஓகேவா, அப்போ அதோடைய ஆங்கிள் 0 இருக்கும். அதே ஆன்டி பேரலல்னா இட் கோஸ் இன் த சேம் லைன் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் அது 180 டிகிரியாக வருது. அடுத்து பார்த்தோம்னா யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர்னு சொல்கிறோம். யூனிட் வெக்டர்னா, யூனிட்னா நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்னா எப்பயுமே இட் கால்டஸ் 1, ஓகேவா. ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்றதுனா ஒரு வெக்டர் அதனுடைய மேக்னிடியூடல் டிவைட் பண்ணாங்கன்னா அது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வெக்டரை நார்மலாக ஏ கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை ஏ ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் இன்டு ஏன்னு வரும், ஏன்னா இந்த ஏ இங்கே போயிடும். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், யூனிட் வெக்டரில் வந்துட்டு 1னு வச்சுக்கோங்கன்றோம். அப்போ யூனிட் வெக்டருடைய 1 எதுவாக ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மேக்னிடியூட ரெப்ரசன்ட் பண்ணுது. மேக்னிடியூட் நம்ம எப்படி எழுதுவோம், ஒன்று இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இல்லைனா வந்து இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த ஏ தான் மேக்னிடியூடு, யூனிட் வெக்டரில் மேக்னிடியூட் 1 இருக்கும். அப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் இன்ட்டு 1னு வரும். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த யூனிட் வெக்டரில் இந்த வெக்டருக்கு டைரக்ஷன் கிடையாது, ஐ மீன் மேக்னிடியூட் கிடையாது, அது எப்பயுமே டைரக்ஷனை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுதா? யூனிட் வெக்டர்னா என்ன சொன்னால், ஏ வெக்டர் விச் இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதான் இங்கே போட்டிருக்கேன். ஏ வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட், அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, யூனிட் வெக்டருக்குனே ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, அது ஏ கேப். இங்கே என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ரீமல் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் இன்ட்டு ஏன்னு வருது. யூனிட் வெக்டரில் மேக்னிடியூட் வேல்யூ எப்பயுமே 1, இங்கே ஏன்றது தான் மேக்னிடியூட் அப்படின்றதுனால அதுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்குறப்ப ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப், இங்கே டைரக்ஷனை மட்டும்தான் அது குறிக்குது, அதான் இங்கே போட்டிருக்காங்க. யூனிட் வெக்டர் ஸ்பெசிஃபைஸ் ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு. ஆர்த்தகோனல் வெக்டர் அப்படின்னா, ரெண்டு வெக்டர்ஸ் 90 டிகிரி ஆங்கிளில் செப்பரேட் ஆச்சுன்னா அது வந்து ஆர்த்தகோனல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறாங்க, 0 டிகிரினா பேரலல் வெக்டர், 180 டிகிரினா ஆன்டி பேரலல் வெக்டர், 90 டிகிரினா வந்துட்டு ஆர்த்தகோனல் வெக்டர். இந்த 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ வெக்டர்ஸ் படித்தாச்சு, ஸ்கேலார் படித்தாச்சு. ஸ்கேலார்னால் என்ன சொன்னேன், மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். வெக்டார்னு என்ன சொன்னால் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அது பவர்ஃபுல், அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு தெரியும், ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்கேலாரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், இனிமேல் நம்ம வெக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். வெக்டர்னால் அதுக்கு வந்து மேக்னிடியூடுக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். நிறைய வெக்டர்ஸ் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய வெக்டர்ஸ் இருக்கிறப்ப அதை ரூல் இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணி வேல்யூ என்னக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெக்டரை ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். ஸோ வெக்டர்னா என்ன, விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸோ
ஒரு கார் வந்துட்டு மேங் பயங்கர வேகமாகவும் போகுது, அது டைரக்ஷன்லேயும் போகுதுன்றப்ப ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னே ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க, வென் அண்ட் வெக்டர் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் யூஸ் வெக்டர் அல்ஜிப்ரான்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம நார்மல் அல்ஜிப்ராஸ் பார்த்துருப்போம், வெக்டர் அல்ஜிப்ரா வந்து இங்கேருந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இது 12th வரலாம், ஏன்னா நாங்கள் 12th படிச்சிருக்கோம் வெக்டர் அல்ஜிப்ரா. நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் உனக்கு 12th ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கவனமாக பாரு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், வெக்டரை பொறுத்த வரைக்கும் அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ நார்மலாக நம்மளால் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வேணும். அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை நார்மலாக பண்ண முடியாது, அதுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது, இல்லை ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, இல்லைனா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸை நம்ம இப்போதைக்கு இந்த லெசனில் பார்க்க மாட்டோம், நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன் லா என்ன சொல்கிறதுன்னா, உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு வெக்டர் எடுக்கிறாங்க, ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது பின்னு ஒரு வெக்டர் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த வெக்டரை வச்சு ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்குங்க அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் என்ன இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ வெக்டரை வந்து ஓபின்னு எடுத்துக்கிறாங்க, இதனுடைய ஏ வெக்டர். பி வெக்டர் வந்துட்டு பிக்யூன்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்கிற பக்கம் வந்து ஹெட்னு சொல்லுவாங்க, ஏரோ மார்க் இல்லாத பக்கம் வந்து டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெக்டர் ரெண்டாவது வெக்டரையும் ஆட் தான் பண்ண போகிறேன், சேர்க்க போகிறேன். அப்போ என்ன நடக்க போகுது, இந்த ஏ வெக்டருடைய ஹெட்டில் வந்து பி வெக்டருடைய டெயில் ஃபிட் பண்ணி ஒரு ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மூணாவது சைடு வேணும். ஸோ மூணாவது சைடை ஓயும் கியூவையும் ஜாயின் பண்ணி மூணாவது சைடை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்னா, இந்த ஆங்கிள் இருக்க ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணினா உனக்கு ரிசல்ட் கிடச்சிரும், விச் மீன்ஸ் ஓபி ப்ளஸ் பிக்யூ. ஓபி ப்ளஸ் பிக்யூ வெக்டரை ஆட் பண்ணால் எனக்கு ஓக்யூன்ற ஒரு வெக்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இங்கே சுற்றி சுற்றி இங்கே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க, இதுலேயும் இதுலேயும் நீ படிச்சுப்பார். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சது, இந்த வெக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்னு எனக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடி, அதே மாதிரி இந்த வெக்டர் எந்த டைரெக்ஷனை நோக்கி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் வெக்டர் அல்ஜிப்ரா வச்சு பண்ணுறேன்னா எப்பயுமே மேக்னிடியூடையும் கண்டுபிடிக்கணும், அதே சமயத்தில் டைரக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். இப்போ உனக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். இதே டயக்ராமை நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. லோட் ஆக மாட்டேது. சாரி, தள்ளி வந்துட்டான். யா, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ நம்ம முன்ன பார்த்த டயக்ராம் இதெல்லாம் சேம் தான். ஒரு ஓஏ இருக்குது, அதோட ஒரு ஏபி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இதோட ஒரு ஓபி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் ஏவும் பியும் எந்த இடத்துல ஜாயின் பண்ண போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓஏவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் ட்ராப் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் இந்த பிஎன்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த குறிப்பிட்ட பாயிண்டில் அது ரெண்டும் ஜாயின் ஆகுது, இதை என்னன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது பார்க்குறப்பையும் ஒரு ட்ரையாங்கிள் தான், இந்த ஓ இந்த பி இந்த என் இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிளை வச்சு இப்போ நான் மேக்னிட்டியூடையும் டைரக்ஷனையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஓ பி என் நம்ம வந்து ஹைபாட்டனியூஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 10th ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதோட சைடு ஏன்னு இருக்குன்னா இதோடைய சைடு பி இருக்குன்னா, அப்போ இதோடைய லென்த் எப்படின்னு கண்டுபிடிப்போம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். இது ஒரு ஃபார்முலா ட்ரிக்னோமெட்ரியில் வரும். அதே கான்செப்ட் படி என்னென்னா, இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள், நான் ட்ரையாங்கிள் மட்டும் போடுறேன் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஒரு பக்கம் ஓ இருக்குது, இன்னொரு பக்கம் பி இருக்குது, இன்னொரு பக்கம் என் இருக்குது. எனக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த வேல்யூவில் என்ன இதுன்னா, இதில் ரெண்டு மூணு வேல்யூஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஓஏவோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏபியோட வேல்யூ என்னென்னு தெரியும் எனக்கு, பி வெக்டர் அப்படின்ட்டு.
எனக்கு பிஎன் வேல்யூ தெரியாது, ஏஎன் வேல்யூ தெரியாது, ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு ஆங்கிள் ட்ராப் பண்ணலாம், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் ட்ராப் பண்ணலாம், அதை நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் ட்ராப் பண்ணலாம், இதை நான் டீட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா டீட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிளுக்கு, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுக்கு பேர் எப்பயுமே ஆப்போசிட்னு சொல்லி கூப்பிடுவாங்க. லாங்கஸ்ட் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் அப்படின்வாங்க, ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குறப்ப நமக்கு பி தெரியும், ஐ மீன் ஏபி தெரியும், பி வெக்டார்ன்ட்டு. எனக்கு இந்த ஏ என்னென்னு தெரியாது, பி என்னென்னு தெரியாது. ஏஎன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்ப்போம். நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் படிச்சிருப்போம், சைன் டீட்டா அப்படின்றதுடைய ஃபார்முலா வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்துட்டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், டேன் டீட்டாவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இந்த லைன் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லைன் ஞாபகம் வச்சுன்னா உன்னுடைய 50 வயசுலேயும் உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரும், ஓகேவா? ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்ட் ஆன்டி. இதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம், ஓ ஹெச் ஏ ஹெச் ஓ ஏ. இந்த ஓக்கு ஆப்போசிட்டு இந்த ஹெச்சுக்கு ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட்டும் ஹைபாட்னியூஸ் வந்தால் சைன் டீட்டா, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அண்டுக்கு அட்ஜசன்ட்டு ஹெச்சுக்கு ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட்டும் ஹைபாட்னியூஸ் வந்துட்டு காஸ் டீட்டா. அதே மாதிரி ஓஏ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தால் டான் டீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா நீ மனப்படம் பண்ண தேவையில்ல, இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா நீ எத்தனை எவ்வளோ தடவை நீயே எழுதலாம், ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு ஏஎன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. நம்ம பார்த்தப்ப என்ன சொன்னோம், இந்த டீட்டா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இது ஹைபாட்னியூஸ்னு பார்த்தோம், இது அட்ஜசன்ட்னு பார்த்தோம், ஓகேவா? இப்போ எனக்கு ஹைபாட்னியூஸ் தெரியும் பி வெக்டர்ன்ட்டு, அட்ஜசன்ட் தெரியாது, ஓகேவா? அப்போ எந்த ஃபார்முலா வச்சு, ஹைபாட்னியூஸும் அட்ஜசன்ட்டும் வச்சு ஒரு ஃபார்முலா எங்கே இருக்குது, ஹைபாட்னியூஸும் அட்ஜசன்ட்டையும் வச்சு காஸ் டீட்டா ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கு பாரு, காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னது, ஏஎன், ஏஎன், ஓகே? அவங்க எடுத்து ஏஎன் எழுதியிருக்காங்களா. டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் என்னது, ஏபின்னு போடலாம், இல்லைன்னா பி வெக்டர் அப்படியே எடுத்து எழுதலாமா, அது பி வெக்டர் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்களா, இது காஸ் டீட்டா. அதை வச்சு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், என்கிட்ட ஹைபாட்னியூஸ் இருக்குது, என்கிட்ட ஆப்போசிட் இருக்கு தெரியாது, ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹைபாட்னியூஸையும் ஆப்போசிட்டையும் வச்சு வர்றது சைன் டீட்டா ஃபார்முலா. ஸோ சைன் டீட்டா ஃபார்முலா படி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டுடைய வேல்யூ என்ன, பிஎன், பிஎன் போட்டுட்டாங்க, ஹைபாட்னியூஸுடைய வேல்யூ பிஏ, இந்த வேல்யூ வந்துருச்சு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, ஏஎன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பிஏ இங்கே கொண்டு போயிட்டாங்க, பிஎன் ஒரு பக்கம் வச்சுட்டு சைன் டீட்டாவோட இந்த பிஏ கொண்டு போயிட்டாங்க, இப்படி வந்துடும் வேல்யூ. ஸோ இப்படி வர்றப்ப என்ன ஆகுனா, உனக்கு பிஎன் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, ஏஎன் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, எல்லா வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ எடுத்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபார்முலா என்னது, ஹைபாட்னியூஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர், அதாவது இந்த லாங்கஸ்ட் சைடு கண்டுபிடிக்கிறது. ஓபி கண்டுபிடிக்கணும்னா ஓபி ஸ்கொயர், இதோட வேல்யூ எப்படி, இதற்கு ஒரு ஃபார்முலா, அது ட்ரிக்னோமெட்ரியோட ஃபார்முலா, லாங்கஸ்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அனதர் டூ சைட்ஸ், ஓஎன் ஸ்கொயரும் பிஎன் ஸ்கொயரும், ஓகேவா? போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வேல்யூவை. ஓஎன், ஓஎன்னுடைய வேல்யூ என்ன, ஓஎன், ஓஎனில் ரெண்டு வேல்யூ இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்துட்டு ஓலேருந்து ஏ வரைக்கும் ஒரு ஏ வெக்டர் இருக்குது, ஏஎன்லேருந்து என் வரைக்கும் ஒரு பி காஸ் டீட்டா இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டான்னு எழுதிக்கிட்டாங்க ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஓஎன் ஸ்கொயருக்கு வெளியில் ஸ்கொயர் இருக்கனால. பி என்னுடைய வேல்யூ என்ன, மேலேருந்து வர்றப்ப பி சைன் டீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பி சைன் டீட்டா போட்டாச்சு, ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, ஏக்கு ஏ ஸ்கொயர் ஆகிடுச்சு, பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா போட்டாங்க, டூ ஏபி காஸ் டீட்டா ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படியே போட்டாங்க. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இங்கே ஒரு பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே ஒரு பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இந்த ரெண்டுலேயுமே பி ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறாங்க, எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும் ப்ளஸ் இந்த டூ ஏபி காஸ் டீட்டா அப்படியே வச்சுக்கலாம்.
ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம டென்த்தில் ஃபார்முலா பார்த்துருக்கோம், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்னு பார்த்துருக்கோம். அந்த ஒன்னுக்கு பதிலாக இந்த இடத்த சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணால் மீதி என்ன வரும், ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் வந்துருச்சு, பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் வந்துருச்சு, இது ஒன் ஆகிடுச்சு. அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா, இது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஆரில் ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் மட்டும் வேணும்னா இங்கேருந்து ஸ்கொயர் போயிடும், ரூட் வந்துடும். அதாவது எப்படி வரும்னா, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டான்னு வரும். இப்போ ஆர் மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரூட் போட்டுக்க வேண்டியது தான். அதுதான் இங்கே ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பார்த்துருக்கோம். அதுக்கு முக்கியமானா இந்த டேபிள்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோ. இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டாவுடைய வேரியஸ் ஆங்கிள்ஸ். இது எதுக்கு வரும்னா அடுத்த பேஜில் நான் சொல்லித்தரேன், இப்போதைக்கு இதை பார்க்க வேணாம். இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டைரக்ஷனில் போகணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நமக்கு ஓஏ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரிஞ்சு போச்சு. ஓஆர் தான் ரிசல்ட், ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணுற ரிசல்ட். இது வந்து என்னதுன்னா, ஏன்ற வெக்டர்லேருந்து ஒரு சில ஆங்கிள்ஸ் தள்ளி போகுது. எவ்வளோ தள்ளி போகுது, ஆல்ஃபான்ற டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது. ஓகேவா, எனக்கு ஓஎன் தெரியும், ஒரு சைடு எனக்கு தெரியும், பியும் எனக்கு பிஎன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு ஆர் தான் எனக்கு வேல்யூ தெரியாட்டி, ஸோ இது பார்க்குறப்ப எப்படி வரணும்னா எனக்கு ஓஎன்னோட வேல்யூ தெரியும், விச் இஸ் ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஓஎன்ட்டு, இன்னொரு வேல்யூ பிஎன் எனக்கு தெரியும், பிஎன் வச்சுக்குவோம். ஓஎன்றது என்னது, அட்ஜஸ்டன்ட்டு, ஏன்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட்டு. ஸோ அட்ஜஸ்டன்ட்டையும் ஆப்போசிட்டையும் வச்சு என்ன ஃபார்முலா வருது, அட்ஜஸ்டன்ட்டையும் ஆப்போசிட்டிவ் வச்சு டேன் டீட்டா வருது. அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்திருக்காங்க, டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது, பி சைன் டீட்டா பிஎன், அட்ஜஸ்டன்ட் என்னது ஓஎன். பியோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி, பி சைன் டீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓஎனில் இருக்கிறது என்னென்ன இருக்குது, ஏ வெக்டார் ஒன்று இருக்குது, பி காஸ் டீட்டா இருக்குது, ரெண்டையுமே ஆட் பண்ணி போட்டாங்க. இப்போ இதில் எனக்கு ஆங்கிள் மட்டும் வேணுன்றதை என்ன பண்ணோம், அல்ஃபா மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த டேன் அந்த பக்கம் கொண்டு போனால் டேன் பவர் மைனஸ் ஒன் வந்துடும். அடுத்தது அப்படி எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா. ஸோ ரெண்டு வெக்டரை நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்குலர் லா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போகிறோம். அந்த கான்செப்டில் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிளாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இங்கே போட்டுற மாதிரி ரெண்டு வெக்டரை ஜாயின் பண்ணுற மூணாவது டைரெக்ஷன் எடுக்கிற. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய அடிஷனுக்கான ரிசல்ட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா போடுறப்ப நம்ம மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே டயக்ராமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஓஏ வெக்டாரும் பிஎன் வெக்டாரும் எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அந்த ஜாயினிங் பாயிண்ட்டை என்னன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ வரைக்கும் தான் இது ஏ வெக்டர், அதுக்கப்புறம் என்ன என்ன வேல்யூ எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த பிக்கு தான் பி வெக்டர், இந்த வேல்யூ என்னென்னு தெரியாது, மேலேருந்து வர வேல்யூவோ இந்த வேல்யூவோ எனக்கு என்ன தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிளை மட்டுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, இந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இதை நான் டீட்டான்னு வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ எனக்கு தெரியும் பி வெக்டர்ன்ட்டு, இதோட வேல்யூ தெரியாது, இதோட வேல்யூ தெரியாது. ஓகேவா, எப்பயுமே ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட்டு, லாங்கஸ்ட் சைடு வந்து ஹைபாட்னியூஸு, மீதி இருக்கிறது அட்ஜஸ்டன்ட். ஓகேவா, இப்படி வச்சுக்குவோம். இப்போ எனக்கு கீழே இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. என்ன பண்ணோம், எனக்கு அட்ஜஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் எனக்கு ஹைபாட்னியூஸ் தெரியும். அப்போ அட்ஜஸ்டன்ட்டையும் ஹைபாட்னியும் வச்சு பார்க்குறப்ப அது காஸ் டீட்டாவோட ஃபார்முலா வரும், காஸ் டீட்டா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இதுக்கு சைன் டீட்டா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி வந்து லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்னியூஸுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் டூ ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்னால் ஹைபாட்னியூஸ் நான் லாங்கஸ்ட் சைடு சொன்னேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஓபி தான் லாங்கஸ்ட் சைடு. அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்னால் ஓபி ஸ்கொயர்னு வரும், பாருங்க ஓபி ஸ்கொயர் இருக்குது.
அது என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், ரெண்டு சைடையுமே ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஓஎன் ஸ்கொயரு ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், டான் தீட்டா ஃபார்முலா எடுக்கிறோம். ஏன் டான் தீட்டா ஃபார்முலா எடுக்கிறோன்னா, எனக்கு அட்ஜசண்ட் தெரியும், கீழே இருக்கிற வேல்யூ எனக்கு தெரியும், எனக்கு ஆப்போசிட் தெரியும். அட்ஜசண்ட்டையும் ஆப்போசிட்டையும் வச்சு என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் செஞ்சால் தான் காஸ் தீட்டா போட முடியும். அட்ஜசண்ட் தெரியும், ஆப்போசிட் தெரியுன்றப்போ டைரெக்டாக டான் தீட்டா போகிறேன், டான் தீட்டா வச்சு இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதில் முக்கியமாக நீ புரிஞ்சிக்க வேண்டியது இந்த டேபிள், இது நீ மனப்பதில் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அந்த லைனையாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டையாவது ஞாபகம் வச்சுக்கோ ஷார்ட்கட்டாக. ஸோ உனக்கு லைஃப் லாங் அந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வரும். ஸோ இதை வச்சு சில சம்ஸ் இருக்குது, சம்ஸ் பார்க்கலாம். ரெண்டு வெக்டர் டூ வெக்டர்ஸ் ஏஎன் பி ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அண்ட் 7 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ரெண்டு வெக்டர் இருக்குது, அது ரெட்ட வெக்டர் இருக்கிற நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அதோடைய மேக்னிடியூடும் அறியோ அந்த டைரக்ஷனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்னிடியூடைய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு பார்த்தோம் போன எக்ஸ்ப்ளனேஷனில். இந்த ஏவோட வேல்யூக்கு பதிலாக 5 சப்ஷீட் பண்ணேன், பியோட வேல்யூக்கு பதிலாக 7 சப்ஷீட் பண்ணேன், எல்லா வேல்யூம் போட்டு சப்ஷீட் பண்ணுறப்ப உனக்கு வேல்யூ வந்து ரூட் 109 வந்துடும். அதே மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பார்த்தோம், டேன் ஆங் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இல்லை ஆல்ஃபா வந்து கடைசியாக கூட எடுத்துக்கலாம், டேன் ஆல்ஃபா ஃபுல்லாக வச்சுட்டு பியோட வேல்யூ எடுத்து சப்ஷீட் பண்ணு, சைன் டீட்டா வேல்யூ போடு, ஏவோட வேல்யூ எடுத்து போடு, காஸ் டீட்டா போடு. சைன் 60 டிகிரி அப்படின்னு உனக்கு வேல்யூ தெரியாது, காஸ் 60 என்ன வேல்யூன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு தான் நான் முன்னாடி பேஜில் போட்டேன், பரவாயில்ல நான் இங்கேயே திருப்பி ஒரு தடவை எழுதுகிறேன். என்னென்னா டீட்டா 0, 30, 45, 60, 90 டிகிரி. சைன் டீட்டா இது வந்து இந்த சைன் காஸ் டேன் ஒரு ஒரு வேல்யூக்கும் என்ன ஒரு ஒரு டிகிரிஸ்லேயும் என்ன வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கோ, சைன் 0 1/2, 1/√2, √3/2, 1. அதாவது சைன் 60னா என்ன வரணும், √3/2 வரணும். காஸ் டீட்டா அப்படின்னு என்ன, இந்த சைன் அப்படியே ஆப்போசிட்டில் எழுது, 1 இந்த 1 எடுத்து இங்கே எழுதிட்டேன், √3/2, 1/√2, 1/2, 0. டேன் டீட்டா, டேன் டீட்டா இது ரெண்டையும் டிவைட் பண்ண, 0/1, 0. 1/2/√3/2, 1/√3, ஏன்னா ரெண்டு டூ காமன் ஆனால் கேன்சல் ஆகிடும். 1/√2/1/√2, 1. √3/2/1/2, 2 கேன்சல் ஆகிடும், √3 வந்துடும். இது இன்ஃபினிட்டி. இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம பார்க்கலாம். 7 × 2 சைன் 7 × 2 இங்கே என்ன போட்டிருக்கோம்னா, இங்கே வேறு 7 இருக்குது. சைன் 60 வேல்யூ என்ன, சைன் 60 வேல்யூ √3/2 டிவைடட் பை 5 + 5 ஏவோட வேல்யூ 7. காஸ் 60 வேல்யூ என்ன, 1/√1/2. ஓகேவா? ஸோ இதுதான் சால்வ், இது சால்வ் பண்ணி போடணும். அவங்க சால்ஃப்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன வரணும், 7√3/2 வந்துடும், டிவைடட் பை இந்த 5 அப்படியே வச்சுக்கோ, ப்ளஸ் 2 × 7/2 வந்துடும். ஏன்னா 7 × 1/2, 7/2 வந்துடும். ஸோ இப்போ பார்க்குறப்ப 7√3/2, இது ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் 2 × 5 = 10, 10 + 7 = 17, 17/2. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்கனால. ஸோ 7√3/17 இந்த வேல்யூ தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இதில் √3 வேல்யூ வந்து எப்பயுமே √3 வேல்யூ 1.732. இந்த 1.732 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 7 × 1.732 டிவைடட் பை 17 போட்டேன்னா இதோட ஆன்சர் வந்து 0.713. ஸோ இது வந்து எடுத்த வேல்யூ டேன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.713. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, டேன் பவர் -1, 0.713. இதோடைய சமம் முடிச்சுக்கலாம். ஒருவேளை எக்ஸாமில் இந்த மாதிரி சம் கேட்டு நீ அக்யூரேட்டான ஆன்சர் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸாமில் நீ ஆமாம் ஒருவேளை நீ எக்ஸாம்பிளில் வந்துட்டு இதுக்கு அக்யூரேட்டாக எழுதுன்னு நினச்சின்னா லாக் டேபிள் கேட்கலாம். லாக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும், இது டேஞ்சன்ட் ஆங்கிள்ஸ்ன்ட்டு. உனக்கான ஆன்சரு ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்த ஆன்சர் 0.112 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது எழுதிக்கலாம். இந்த 0.112 இந்த டேபிளில் தேடு எங்கே இருக்குன்ட்டு.
0.112 இந்த லேபிளில் இங்கே இருக்குது. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எடுத்துக்கும். அப்போ 6 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு ஆன்சர் வரும். 6 டிகிரி இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கோ, அதை 4 மினிட்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக எழுதணும்னா 6 டிகிரி மட்டும் கூட நீ ஆன்சர் எழுதிக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் உனக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா. ஓகே, ஸோ அதுசம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இல்லை, நம்ம இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுவே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. நம்ம மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.